குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இந்தியா சீனா இடையே இப்போது உறவு சுமூகமாக இல்லை எல்லையில் அடிக்கடி சீன ராணுவம் மோதல் போக்கை கையில் எடுக்கிறது இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் சீனா அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது சீனாவுடன் மாலத்தீவு ராணுவ ஒப்பந்தம் செய்த காரணத்தால் அங்கிருந்த ராணுவத்தை இந்தியா திரும்ப பெற்றது அடுத்து இலங்கை விவகாரத்திலும் சீனா மூக்கை நுழைக்க பார்க்கிறது கடந்த திங்களன்று கொழும்பு துறைமுகத்துக்கு இந்திய கடற்படையின் ஐ மும்பை போர்க்கப்பல் சென்றது உடனே இந்தியாவுக்கு போட்டியாக சீன கடற்படையின் மூன்று போர்க்கப்பல்கள் இலங்கை வந்தன ஆயிரத்து ஐநூறு கடற்படை வீரர்களுடன் சீனா கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் முகாமிட்டது இதனால் இலங்கை கடல் பகுதியில் சீனா இந்தியா இடையே பதற்றம் நிலவி வருகிறது இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அதிபர் தேர்தல் நடக்க உள்ளது இதில் சீனாவின் தலையீடு கட்டாயம் இருக்கும் என இந்தியா நினைக்கிறது இலங்கையில் நடக்கும் அரசியல் மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறது இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக தேவைப்படும் உதவிகளை இந்தியா செய்து கொடுக்கிறது சமீபத்தில் நெடுந்தீவு நைனா தீவு மற்றும் அனலை தீவு ஆகிய மூன்று தீவுகளில் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது இந்த சூழலில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இலங்கைக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டுள்ளார் அவரது அலுவலகம் தரப்பில் எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை இருந்தாலும் இலங்கை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அஜித் தோவல் வருகையை உறுதி செய்துள்ளனர் கொழும்புவில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு இந்திய உயர் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் இடையே ஏற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பு இப்போது விரிவடைந்துள்ளது இதில் மொரிஷியஸ் வங்கதேசம் புதிய உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர் சீஷல்ஸ் நாடு பார்வையாளராக இணைந்துள்ளது இந்த அமைப்பின் பாதுகாப்பு சார்ந்த மாநாடு கொழும்புவில் நடக்கவுள்ள நிலையில் அதில் அஜித் தோவல் பங்கேற்பார் என தெரிகிறது பாதுகாப்பு மாநாடு முடிந்ததும் இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சியினரை அஜித் தோவல் சந்தித்து பேசுவார் என கூறப்படுகிறது